வணக்கம் மாணவர்களே, ஐந்தாம் வகுப்பு மாணவர்க்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் 5 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயல் 5 தமிழர்களின் வீரக்கலைகள் அப்படிங்கிற உரைநடையை பார்த்தோம். அதோட புத்தக பயிற்சி வினாக்கள்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கேன், எழுதி படிச்சுக்கோங்க. இப்போ அதோட க்வெஸ்சன் ஆன்சர் பார்ப்போம். தமிழர்களின் வீரக்கலைகள் க்வெஸ்சன் ஆன்சரை தமிழ் நோட்டில் நல்ல நீட்டாக எழுதிக்கோங்கம்மா, எழுதி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தமிழர்களின் வீரக்கலைகள் இரண்டினை குறிப்பிடுக. ஆன்சர், ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்ட கல் தூக்குதல். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்ட கல் தூக்குதல். செகண்ட் க்வெஸ்சன், ஏறு தழுவுதல் என்றால் என்ன? ஆன்சர், தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் என்பது காளைகளை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். தமிழர்களோட வீர விளையாட்டுகளில் ஒன்று தான் இந்த ஏறு தழுவுதல். ஏறு அப்படின்னா என்னது? காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் அப்படின்னா என்னென்னு தெரியுமாமா? காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவது தான் ஏறு தழுவுதல். சரியா? தேர்ட் க்வெஸ்சன், சிலம்பாட்டம் பெயர் காரணம் தருக. ஆன்சர், தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. தமிழர்களோட வீர விளையாட்டுகளில் ஒன்று தான் இந்த சிலம்பாட்டமும். சிலம்பு அப்படின்னா என்னது? ஒளித்தல். அதோட பேர் சிலம்பு அப்படின்னா ஒளித்தல் என்று பொருள். கம்பு, அந்த கம்பு கையில் வச்சு நம்ம சுற்றும் போது ஒரு ஓசை சவுண்டு கேட்கலாமா? அதுக்கு தான் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசை தான் சிலம்பம் என பெயரிட்டு பெயர் வச்சுருக்காங்க. இதற்கு வந்து கம்பு சுற்றுதல் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. சரிம்மா, இந்த மூணு க்வெஸ்சனையும் தமிழ் நோட்டில் நல்ல நீட்டாக எழுதி படிச்சுக்கோங்க. இந்த க்வெஸ்சனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.